அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய பிடிஎபியில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கமாண்டு சுட்டுப்பாட்டிகளுக்காக சிஎஸ்கே மற்றும் லக்னோ ஜெயின் ஆகிய இரண்டு அணிகளும் எவ்வாறான ஒரு பிள்ளைங்கவனை கொள்ளப் போகிறார்கள் என்பது தொடர்பாகவும் மற்றும் இந்த இரண்டு அணிகளும் கொள்ளப் போகின்ற பிள்ளைங்களுவனை ஒப்படி செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எந்த அணியினுடைய பிள்ளைங்களுவனானது பலமானதாக அமைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பென்றது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியினுடைய தொடக்க வீரர்களாக டெவான் கொன்பே மற்றும் ருத்ராஜ் கேக்வாட் ஆகிய இரண்டு வீரர்களும் களமறக்கிக் கொள்ளப்பட போகின்றார்கள் அதே போன்று லக்னோ சுப்ஜெயின் அணி சார்பாக அணித்தலைவர் கே எல் ராகுல் மற்றும் குயின்டன் டிகோக் ஆகிய இரண்டு வீரர்களும் களமறக்கிக் கொள்ளப்படுவார்கள் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் இந்த இரண்டு அணிகளுடைய தொடக்க வீரர்களும் தரமானவர்களாக இருப்பதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு சம அளவான ஒரு நிலையிலேயே இந்த இரண்டு அணிகளுடைய தொடக்க ஜோடியும் காணப்படுது அதனை அடுத்து மூன்றாம் இலக்கு வீரராக லக்னோ சுப்பிரஜெயன் அணி சார்பாக தேவ்தர் படிக்கல் அவர்களும் அதே போன்று சிஎஸ்கே அணி சார்பாக அஜிங்கர் ரஹானேவும் களமிறக்கிக் கொள்ளப்படுவார்கள் இந்த இடத்திலே ஒப்படி செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எவ்வாறு பார்த்தாலும் இந்த இடமும் ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு இடமாகவே காணப்படுகிறது அதனை அடுத்து நான்காம் இலக்க வீரராக லக்னோ ஜெயின் அணி சார்பாக நிக்கோலஸ் பூரனும் அதே போன்று சிஎஸ்கே அணி சார்பாக அலி அல்லது டரைல் மிச்சல் ஆகிய இரண்டு பேர்லிருந்து ஒரு வீரர் களமுறைக்கு கொள்ளப்படுவார்கள் இந்த இடத்திலே ஒப்புடு செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் நிக்கோலஸ் பூரன் அவர்களுடைய ஆதிக்கம் சற்று உயர்வானதாக அமைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது அதனை அடுத்து ஐந்தாம் இலக்க வீராக லக்னோ சுப்பஜயன் அணிசார்பாக தீபம் சிஎஸ்கே அணிசார்பாக சமீர் ரிஸ்பி களமிறங்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது இந்த இடத்திலே தீபக்கூடாவினுடைய ஆதிக்கம் உயர்வானதாக காணப்படுது அதனை அடுத்து ஆறாம் இலக்க வீரராக லக்னோல் சுப்பர்ஜெயன் நடிசார்பாக மார்க்கஸ் டோயினிஸ் அதே போன்று சிஎஸ்கே அடி சார்பாக சிவன் டூபே களமிறக்கிக் கொள்ளப்படுவார்கள் சிவன் டூபே கடந்தபட்ட மிகச்சிறந்த பெருவர்களை பலிப்படுத்தியிருந்தாலும் மார்கஸ் ஸ்டோயினிஸ் அவர்களோடு ஒப்புடுகின்ற சந்தர்ப்பத்தில் போட்டியிலே அதிகளவான தாக்கத்தினை வெளிப்படுத்துகின்ற வீரர் என்கின்ற முறமையில் என்னை பொறுத்தவரையில் மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் அவர்களுடைய ஆதிக்கம் உயர்வானதாக அமைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுது அதனை அடுத்து ஏழாம் இலக்க வீரராக லக்னோ சுப்பர்ஜெயன் அடி சார்பாக குருநல் பாண்டியா அதே போன்று சிஎஸ்கே அணி சார்பாக ரவீந்திர ஜடேஜா ஆகிய இரண்டு வீரர்களும் களமிறக்கிக் கொள்ளப்படுவார்கள் இந்த இரண்டு வீரர்களும் தரமான இந்திய சகல்துறை வீரர்களாக இருக்கின்ற போதிலும் இந்த இடத்திலே ஒப்படை செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ரவீந்திர ஜடேஜா அவர்களுடைய ஆதிக்கம் உயர்வானதாக காணப்படுது அதனை அடுத்து எட்டாம் இலக்க வீரராக சுப்பர் சுப்ரஜன் அணி சார்பாக பெரும்பாலும் மோசின் கான் களமிறங்கிக் கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பமும் போன்று சிஎஸ்கே அணி சார்பாக அவர்களுடைய அணித்தலைவர் எம் எஸ் டோனியின் களமிறக்கி கொள்ளப்படுவார்கள் இந்த இடத்திலே ஒப்படி செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டு வீரர்களும் வெவ்வேறு துறைகளைச் சார்ந்தவர்களாக காணப்பட்டாலும் போட்டியிலே அலதிகளமான தாக்கத்தினை ஏற்படுத்துகின்ற வீரராக எம் எஸ் டோனி அவர்கள் அமைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டுது அதனை அடுத்து ஒன்பதாம் இலக்க வீரராக சிஎஸ்கே அணி சார்பாக மதிசபத்திரண களமறங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் அதே போன்று சுப்பர்ஜெயன் அணி சார்பாக மாக்பூட் களமிறங்கி கொள்ளப்படுவார்கள் பெரும்பாலும் இந்த இடம் ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு இடமாகவே காணப்பட்டுள்ளது அதனை அடுத்து பத்தாம் வீரராக லக்னோ சுப்பஜயன் அணி சார்பாக சிவம் மாவியும் அதே போன்று சிஎஸ்கே அணி சார்பாக சாகுல் தாக்கூரும் களமறைக்கு கொள்ளப்படுவார்கள் இந்த இடத்திலே சாகுல் தாக்கூர் அவர்களுடைய ஆதிக்கம் உயர்வானதாக காணப்படுகிறது அதனை அடுத்து பன்னெண்டாம் இலக்கப்பீராக லக்னோ சுப்பஜயன் அணி சார்பாக ரவி பிஷ்ணு மற்றும் சிஎஸ்கே அணி சார்பாக மகேஷ் திக்ஷன் ஆகிய இரண்டு பேர்களும் களமறைக்கு கொள்ளப்படுவார்கள் இந்த இடத்திலே ஒப்பிடி செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இடம் ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு இடமாகவே காணப்படுது அதனை அடுத்து இம்பெக்ட் பிளேயர் என்கின்ற முறையில் சிஎஸ்கே அணி சார்பாக திபக்சகார் அதே போன்று லக்னோ சுப்பர்ஜெயன் அணி சார்பாக பெரும்பாலும் ஜாஸ் தாக்கூர் அல்லது அமித் மிஸ்ரா ஆகிய இரண்டு பேர் ஒரு வீரர் களமுறைக்கு கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுது எவ்வாறு பார்த்தாலும் இந்த இடத்திலே தீபக்சகார் அவர்களுடைய ஆதிக்கம் உயர்வானதாக காணப்படுகின்றது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணிகளும் கடந்த படம் அமைத்துக்கொண்ட பிள்ளைங்களிலிருந்து சற்று மாற்றங்களுடன் களமிறங்கினாலும் என்னை பொறுத்தவரையில் இந்த இடத்திலே அனைத்து துறைகளிலும் கட்டமைக்கப்பட்ட ஒரு அணியாக சிஎஸ்கே அணியினர் காணப்பட்டார்கள் இருப்பினும் இந்த லக்னோ சுப்பர்ஜெயன் என்னுடைய துடுப்பாட்ட வரிசை அது போன்று சகோதர வீரர்களுடைய ஆதிக்கம் உயர்வானதாக காணப்பட்டாலும் அவர்களுடைய பந்து வீச்சுத் துறையில் ஒரு தொய்வுத்தன்மை ஒன்று காணப்படுகிறது என்பதுதான் எனது கணிப்பு இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்